அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாரந்த ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று பகல் நடைபெற்றது இதன்போது காணாமல் போனோர் பணியக அமைப்பு தொடர்பான சட்டம் மூலம் நாளை வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள நிலையில் பணியகத்தில் சாட்சியம் மற்றும் தகவல்களை அளிப்போரின் ரகசியத்தன்மை மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினால் ஏற்படும் தாக்கம் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த பிரதி அமைச்சர் சாட்சியம் மற்றும் தகவல் அளிப்போரது ரகசியத்தன்மை

பல்வேறு தரப்பினர் இதில் தங்களது கருத்துக்களை தெரிவிப்பார்கள் அதனால் அவர்களது ரகசியத்தன்மையை பாதுகாப்பது அவசியம் இது குறித்து வியாகுலமின்றி நம்பிக்கைத் தன்மையை ஏற்படுத்துவதற்காக இந்த பிரிவு உள்ளடக்கப்பட்டுள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தைப் போன்று உள்ள சட்டங்களிலும் ரகசியத்தன்மை குறித்த ஷரத்துக்களும் தயார் செய்யப்பட்டுள்ளன அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் கூட தகவல்களை வழங்கும் தரப்பினர் தமது தகவல்கள் வெளியே சென்றுவிடும் என்ற உணர்வு ஏற்படக்கூடாது என்பதால் இந்த பிரிவு உள்ளடக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரிவினால் எவ்விதத்திலும் தகவல் அறியும் உரிமை சட்டம் பாதிக்கப்பட்டுவிடாது அதேபோல இந்த காணாமல் போனோர் பணியகத்தின் விசாரணைகள் நீதிமன்ற விசாரணைகளை போல் இருக்காது தகவல்கள் திரட்டப்பட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பின் அவை தொடர்பில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் இது நீதிமன்ற விசாரணை நடவடிக்கை போல் இருக்காது எனினும் பணியக விசாரணைகளில் சில விசேட நிபுணர்களினது உதவிகளும் தேவைப்படும் உதாரணமாக மாத்தளையில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்களை பரிசோதிப்பதற்காக சீனாவுக்கு அனுப்பப்பட்டன வேறு பகுதிகளில் மீட்கப்பட்டவை கொரியாவிற்கு அனுப்பப்படும் அவ்வாறு வெளிநாட்டு நிபுணர்களது தொழில்நுட்ப உதவிகள் பெற்றுக்கொள்ளப்படுவது அவசியம் இதன்போது ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு கூறப்பட்டுள்ளது ஒப்பந்தம் மூலம் செய்வதே சிறந்தது அதாவது தகவல்களின் இரகசியத்தன்மையை பேணுவதற்கு இவ்வாறான ஒப்பந்தங்கள் செய்யப்படுவது அவசியமாகின்றது இதனால் நாட்டின் தேசிய இறைமைக்கும் பாதிப்பு ஏற்பட்டு விடாது எவ்வாறாயினும் பணியகத்தின் இரகசியத்தன்மை தொடர்பான தகவல்களை தவிர்த்த ஏனைய தகவல்கள் மட்டுமே இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக வழங்கப்படும்